கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மொழிகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த அவருடைய சிலுவை மொழிகள் ஏழு என்பதை குறித்து பார்க்கிறோம். அதிலே முதல் தொடரிலே உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை குறித்து மூன்று அவர் பேசிய வார்த்தைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தொடர்ச்சியாக நான்காவது மொழியிலிருந்து நம்ம காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அவர் பேசிய வார்த்தை மத்தேயு 27:46 ஒன்பதாவது மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளின் மரணம் மிகவும் வேதனை மிக்க கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய சீசர்கள் கைவிடப்பட்டு தூரமாய் போய்விட்டார்கள். பார்க்கிறோம் அவருடைய சொந்தமானதில் வந்தார், சொந்த ஜனங்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காக சீசன் யூதாஸ் காரியத்து அவரை காட்டுக் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பேதுரு என்ன செய்தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அவனை அரியன் என்று சபதம் செய்து சத்தியமணினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வேதனை எல்லாம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இங்கே பிதா அவரை கைவிட்டது அவரால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சொந்த சீசர்கள் அவர்களை கைவிட்டு போனாங்க, ஜனங்கள் கைவிட்டு போனாங்க. அதையெல்லாம் அவருடைய அந்த வேதனை அவரை அந்த வேதனைகள்லாம் அவர் வந்து அவரை தாங்கி கொண்டார். ஆனால் அவருடைய பிதாவானவர் அவரை கைவிட்டதினாலே இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே என் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையிலே கதறினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஏன் பாருங்க, உண்மையிலே இயேசு ஒரு கடவுளானவர், பிதாவானவர் கடவுளானவர். புரியுங்களா? நாம் திரித்துவ தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். ஆதியில் எப்படியாக பிதாவானவர் இருந்தார், அப்ப வார்த்தையாக இயேசு இருந்தார், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். 1:1, 2 எல்லாம் பார்க்கிறோம், 3 பார்க்கிறோம். அப்ப மூவரும் என்ன வந்து இணைப்பிரியாதவர்களாக இருக்கிறார்கள். எப்படியாக ஒரு தண்ணீரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தண்ணீர் எப்படியாக இருக்கிறது, தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே நாம் வைக்கின்ற பொழுது அது திரவ நிலையிலே லிக்விடாக இருக்கிறது. அதே தண்ணீரை நாம் ஐஸ் பெட்டிக்குள்ளாக வைக்கின்ற பொழுது அது சாலிடாக மாறுகிறது. அதே தண்ணீரை நாம் வெளியே எடுத்து வெயிலில் சூடேற்றுகின்ற பொழுது அது எவாப்ரேட்டாக மாறுகிறது. ஒரே தண்ணீர் மூன்று நிலைமைகளில் இருக்கிறது. அதே போல ஒரே தேவனானவர் பிதாவாக இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார், அதே வந்து பரிசுத்த இயேசுவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூவரும் வல்லமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அந்த தேவன் தேவனே கைவிட முடியுமா என்று நமக்கு இந்த இயேசு சிலுவையிலே என் தேவனே என் தேவனே என் கைவிட்டு என்று அந்த அவர் சொன்னதன் மூலம் நமக்கு கேள்விகள் உண்டாகலாம். புரியுங்களா? இதைத்தான் மார்ட்டின் லூதர் எப்படி ஒரு தேவனாக இருக்கிற தேவனை கைவிட முடியுமா என்று சொல்லி இதை அறிய வேண்டும், இந்த ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் என்ன செய்தார், உபவாசம் இருந்து தேவனிடத்தில் கேட்டாராம். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினாராம். புரியுங்களா? ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபகுக் 1:13, ஆபகுக் 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். புரியுங்களா? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்தினுடைய பாவம் அந்த ஒரு வினாடி இயேசுவினுடைய மேலே இறங்கி வந்ததினாலே
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய அந்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே உலக ஜனங்களுடைய அத்தனை பாவங்களும் இறங்கி வந்ததினாலே அந்த ஒரு செகண்ட் அவரை கைவிட்டதினாலே இயேசு என் தேவனே என்னை ஏன் கைவிட்டு என்று சிலுவிலே கதறக்கூடியவராக இருக்கிறார் என்று தேவன் மார்ட்டின் லூதருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புரியுங்களா? பாருங்க, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக பிதாவின் சித்தம் செய்வே இந்த பூமிக்கு வந்தேன், பிதாவானவர் செய்கிற விருப்பமே அன்றி வேற எதை நான் செய்ய மாட்டேன் என்று பிதாவும் தனக்கும் உரிய உறவை எப்பொழுதும் அவர் வலியுறுத்தி கொண்டே வந்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் என் தேவனே என்று அவர் கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேல் இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால்தான் பார்க்கின்ற பொழுது பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் சிலுவையிலே என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஏனென்றால் இந்த முழு மனுக்குலத்திற்குரிய அக்கிரமங்கள், காம விகாரங்கள், உபச்சாரங்கள், அவருடைய வியாதிகள் எல்லாமே, கொலைபாதங்கள் எல்லாம் நாம் நம்முடைய காரியம் இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் இறிய அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதனால்தான் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய பிதாவானவர் இயேசுவின் மேலே வந்த அந்த ஒரு நிமிடம் அந்த பார்த்தீங்கனாக்க என்னன்னாக்க அவர் உறவு துண்டிக்கப்பட்டு என் தேவனே என்று நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு கண் இமைக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய உறவு துண்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே இறங்கி வந்ததினாலே பிதாவுடைய உறவு துண்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த நிமிடமே அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீண்டும் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு பிதாவுக்கும் அவருக்கும் இடையே அந்த உறவு மீண்டும் இணைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ ஒரு அதாவது ஒரு இமைப்பொழுது எப்படி கண்ணை மூடுறோமோ அந்த இமைப்பொழுது தான் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் ஏசாயா 54:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! பிதாவானவர் ஒரு இமைப்பொழுதிலே என்னை மறைத்தேன் என்று அந்த மறைத்த நேரம்தான் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே அந்த உறவு மறைக்கப்பட்ட நேரம் இமைப்பொழுது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நாம் பாவம் செய்யக்கூடியவளாக இருந்தால் தேவனுடைய உறவு நமக்கும் அந்த உறவில் பிரிவினை வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் மனசாட்சியில் பாதிக்கப்படுகிறான், குடும்பத்தை விட்டு அவன் பிரிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான், தேவனை விட்டு பிரிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இப்போ பாவம் தேவனுடைய உறவு, குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு எல்லாவற்றையும் என்ன செய்வது துண்டித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதவசனம் ஏசாயா 59:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் அநேகர் பாருங்க அளவிசை அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு துண்டிக்கப்பட்ட விதத்திலே இருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தாவீது கூட சொல்கிறாரு, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சங்கீதம் 22:1 கூட தாவீது கதறக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா பத்சேபாள் இடத்திலே தாவீது பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51:1 10 பார்க்கின்ற பொழுது தேவனே முது கிருபையின்படி எனக்கு இறங்கும், தேவனை கூப்பிடுறாரு, தேவனே முது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று கேட்கக்கூடியவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா! தன்னுடைய பரிசுத்தத்திற்காக. அதனால்தான் நியாயாதிபதிகளில் கூட சிம்சோனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 16:28 இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். பாருங்க, தாவீது தேவனை கூப்பிடுறாரு, சிம்சோன்
பாவம் செய்து ஏன்னா வந்து பலனை இழந்த பொழுது தேவனே என்னை பலப்படுத்தும் ஐயா அந்த ஒரு விசை என்று என்னை கதறக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அதனால தான் பாருங்க லூக்கா 15:19 கூட பார்க்கின்ற பொழுது பாவம் செய்த கெட்ட குமாரன் என்ன ப்ராடிகல் சன்ஸ் அவனை குறித்து பார்க்கின்ற பொழுது இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தீர்மானித்தாராம் கெட்ட குமாரன். புரியுங்களா? அப்ப முழு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடத்திலும் இயேசு பிதாவே என்று தேவனுக்கும் அவருக்கு உள்ள பிதாவுக்கும் அவருக்கு உள்ள உறவை அழைக்கிறார். இங்கே வந்து இந்த ஒரு இடத்துல பார்க்கின்ற பொழுது என் தேவனே என்று இந்த உலகத்தினுடைய மனுக்குலத்தினுடைய பாவம் இயேசு மேல் இறங்கி வந்த பொழுது என் தேவனே என் தேவனே என்று அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. அப்ப பாவத்தினுடைய கொடூரம் அவரை பிதாவின் சமூகத்தை விட்டு பிரித்தது என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு பாவம் அறியாதவர். அப்படிப்பட்ட அவரை நாம் நீதிமானாக மாறும்படி பாவம் அறியாத அவரை பிதாவானவர் பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அப்போ அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். மரத்தில் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அப்படின்றால் இயேசு அவர் மேலே சாபத்துக்குரியவர் அல்ல, பாவத்துக்குரியவர் அல்ல, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹாலேலூயா. சிலுவை தியானத்தை நாம் சிலுவையினுடைய அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது, சிலுவை மொழிகளை தியானிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டார் என்றால் நம்மேல் இருக்கக்கூடிய பாவம் அவர் மேல் வந்தது, நம்மேல் இருக்க சாபம் இயேசுவின் மேல் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் என அவருடைய பிள்ளையாக ஆகாமல் இருந்த யாராவது செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையான இயேசு இரட்சகரே, என்னுடைய பாவங்களை நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், என் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீர், என்னுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தீர், என்னுடைய மீறுதுகளை சுமந்து தீர்த்தீர். அதன் மூலம் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். உம்மை என் சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என் பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற அடுத்த நிமிடமே, அடுத்த என அந்த நிமிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாற்றப்படுறீங்க. ஹாலேலூயா. அதனால தான் இந்த டெலிவிஷன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தாலும் இந்திய தேசத்தில் உலக தேசத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு ஏசியா, மத்திய ஏசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஜனங்கள், யூரோப் தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா அண்ட் பிரான்ஸ், எல்லா தேசங்களுக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த டெலிவிஷன் மூலமாக. காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை பரலோகத்தில் பங்கு பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹாலேலூயா. இந்த பூமியில் மட்டுமல்ல, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பூமியிலே கணவன் கண்ணே மணியை பொன்னேன்னு மனைவி சொல்லலாம், மனைவி கணவனை கண்ணே மணியை பொன்னு சொல்லலாம். சில நாட்கள் அவர் இந்த பூமியில் இருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் என்றென்றும் உங்களோடு இருக்கக்கூடியவர் இந்த இயேசு கிறிஸ்து. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். ஹாலேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்க. ஏன்னா அவர் உங்களை கைவிடாதவர். என்றால் இயேசு பிதாவினால் கைவிடப்பட்டது, இம்மை பொழுதில் கைவிடப்பட்டதுக்கு காரணம் நாம் எப்பொழுதும் கைவிடாதபடி நம்மை கரம் பிடித்து நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் நித்திய நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்காகத்தான் இயேசு பிதாவினாரே கைவிடப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு இமை பொழுதிலே மீண்டுமாய் அவர் பிதாவினோடு கூட அந்த உறவு ஐக்கியப்பட்டது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த பாவம் கழுவப்பட்டு பிதாவோடு கூட அவர் ஐக்கியமானார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தவர் இன்றைக்கும் அவருடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படியான இந்த மாபெரும் சிலாக்கியத்தை, பாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார்
என்று நீ விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஒரு வெற்றி வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கை இங்கே மட்டுமல்ல பரலோகத்திலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறி இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹாலேலூயா. அதனால் தான் பார்க்கிறோம் ஏசாயா 53:12 பார்க்கின்ற பொழுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருட பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹாலேலூயா. அதனாலே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன ஆட்டையோ மாட்டையோ பலியிட வேண்டும், வருஷத்துக்கு ஒரு முறை டெம்பரவரியாக அது பாவ மன்னிப்பை கொடுத்தது. ஆனால் இயேசு சிலுவையிலே நமக்காக தன் சரீரத்தையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நம்ம ஆட்டையோ மாட்டையோ பலியிட தேவையில்லை, இயேசுவையே ஒரே தர நமக்காக பலியாகி நம்மை அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுத்து அவரோடு உட்காரும்படியாக பங்கு பெற செய்திருக்கிறார். ஹாலேலூயா. அதாங்க கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவின் அன்பு. இதில் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இதில் வந்து நம்ம வந்து காவடி எடுக்க தேவையில்லை, நம்ம வந்து என்ன வந்து சரீரத்தை வேதனைப்படுத்த தேவையில்லை. என்ன ஒரு இலகுவான காரியம், இங்கே மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஞானஸ்தானம் பெற்று அவர் பரிசுத்த ஆவியில் வளரவும் பரலோகத்தில் பங்கு பெறவும் கர்த்தர் உதவி செய்கிறார். ஹாலேலூயா. ஆமென். ஹாலேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் ரட்சிப்பிற்காக உங்கள் குடும்பத்தினுடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கி நீங்கள் ஒரு என்ன வந்து ஒரு மன மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. அடுத்து 5வது வார்த்தை, இயேசு சிலுவையில் பேசிய வார்த்தை என்னவென்றால், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 19:28 யோவான் 19:28 என வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். 1வதாக என்ன இயேசு சிலுவையில் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கக்கூடியவராய் தன் சத்துருக்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய அந்த அன்பை நமக்கு காண்பித்தார். 1வது வார்த்தையை பார்த்தோம். 2வது வார்த்தை மனம் திரும்பிய கல்லனை குறித்து பாருங்க, அந்த மனம் திரும்பிய கல்லன் எப்படிப்பட்டவன், தக்க தருணத்தை கடைசி நேரத்தில் அந்த மரண நேரத்தில் கூட நான் அவன் பாதாளத்துக்கு செல்லாதபடி இயேசுவோடு கூட பரதீசில் அந்த பரலோகத்தில் பங்கு பெறு பெரும்படியான பாக்கியத்தை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு வயதாகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த நிமிடத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் பரலோகத்தில் நீங்கள் பங்கு பெறுவீங்க. ஹாலேலூயா. 3வதாக அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய விருப்பமான சகோதரனிடத்திலே தாயை அனாதையைப் போல் விட்டுவிட்டு அல்ல, தாயை ஒரு பொறுப்பான என்ன வந்து சீடனிடத்திலே தாய்க்குரிய அந்த கணத்தை செலுத்தி பாதுகாக்கும்படியான பொறுப்பை அவர் என்ன அவர் செய்துவிட்டு சென்றார். அதன் மூலமாக நாம் தாயும் தகப்பனையும் கணம் பண்ண வேண்டும் என்று முன்மாதிரி நமக்கு வைத்து விட்டு போனார் என்று பார்க்கிறோம். 4வதாக பார்த்தோம், அவர் என் தேவனே என் கைவிட்டேன். நமக்காக இமைப்பொழுதிலே இயேசு பிதாவினுடைய உறவிலிருந்து கைவிடப்பட்டார். காரணம் நாம் உலகத்தின் முடிவர், இந்த சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. அதனால தான் சொல்கிறார்கள் ஏன்னா வந்து வந்து 1 கொரிந்தியர் 5:7 நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஹாலேலூயா. நீங்கள் கவலையே பட தேவையில்லை எதை குறித்தும், ஏன்னா உங்கள் பாரங்கள் துக்கங்களை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறாருங்க. இந்த உலகத்தில் கணவன் மனை ஒரு விசாரிப்பு, பிள்ளைகள் ஒரு விசாரிப்பெல்லாம் மறந்துடலாம். இயேசுடைய விசாரிப்பு இங்கே மட்டுமல்ல பரலோகத்திலும் வரமோடு கூட இருக்கிறார். அதனால் கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. 5வதாக அவர் என்ன சொல்ல, எல்லாம் முடிந்தது, நான் தாகமாக இருக்கிறேன். யாரை குறித்து தாகமாக இருந்தார், நம்மை குறித்து, நம்முடைய அன்பை குறித்து அவர் தாகமாக இருந்ததினால்தான் பரலோகத்தில் சொர்க்கத்தில் இருந்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தவர் அதை விட்டு கீழே இறங்கி பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். நம்மே எல்லாம் என அவர் அதிக தாகம். அதனால தான் உன்னத பாட்டு 8:7 திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. திரளான தண்ணீர் நேசம், அந்த அன்பு நேசருடைய நேசத்தை தண்ணீரோ வெள்ளங்களோ அதை அவித்து போட முடியாது
ஏன்னா அதை தனித்து போட முடியாது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அந்த நேசத்தை எந்த உலக காரியங்களோ உலக மனிதர்களோ அதை என்ன செய்வோம் நம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று பார்க்கிறோம். தேவன் நம்மள தாகமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் யாரை குறித்து? கல்லனை குறித்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரா? ஏன்னா சீசனை குறித்து சீசன் இடத்துல கேட்டாரா? மரியாள் இடத்துல கேட்டாரா? தாகமாக இருக்கிறேன் என்று நம்மிடத்தில் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நான் தாகமாக இருக்கிறேன். அருமையான மகனே, மகளே, செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து அவர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் தாகம் உள்ளவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தாகம்? சரீரப்பிரகாரமான, ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் இந்த மனுஷ குமாரனாக பூமிக்கு வந்ததினாலே அவருக்கு எப்படிப்பட்ட தாகம் இருந்தது? சரீரப்பிரகாரமான ஒரு தாகம் இருந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒன்று தீமோத்தேயு 3:16 இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். நமக்கு போல சரீரத்தில் எல்லா பாடுகளும் அவளுக்கு இருந்தது. யோவான் 1:16 தேவன் இப்படி வார்த்தையானது மாமிசமாக வந்தது என்று யோவான் 1:14 பார்க்கிறோம். அவர் மாமிசத்தில் இருந்தபடினாலே சரீரத்திற்குரிய தாகம் எல்லாம் இயேசுவுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். மத்தேயு 4:2 இயேசு பசியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 4:6 இயேசு இளைப்படைந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கு 3:5 கோபமடைந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கு 9:36 மனதுருக்கம் உள்ளவராக இயேசு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:37 அவர் துயரம் உள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதனுக்குள்ள எல்லா குணாதிசயங்களும் அவருக்கு இருந்தது. அதனாலே பார்க்கின்ற பொழுது அப்ப இயேசு தாகமாய் சரீரப்பிரகாரமான தாகம் உள்ளவராக இருந்தார். அதனாலதான் வந்து பூமியிலே தேவன் கடவுளாக பூமியில இருந்த பொழுது பிதாவானவர் இந்த பூமியிலே மனிதர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகாரனுடைய ஆதாமுக்கு இந்த மறுமனையாட்டிய ஆகார், ஆனால் அவர் வந்து சாரால் அவளை துரத்தி விட்ட பொழுது வனாந்திரத்தில் சென்ற பொழுது ஆகாரம் இசவேல சென்ற பொழுது அந்த ஆகார்களில் தண்ணீர் இல்லாத பொழுது தாகத்திற்கு ஆகாரின் தண்ணீரை ஆண்டவர் தீர்த்தார் என்று ஆதியாகமம் 21:19 அவருடைய கண்களை திறந்து அந்த துறவை ஆண்டவர் காண்பித்தார் என்று ஆதியாகமம் 29:19 பார்க்கிறோம். தண்ணீர் அவருடைய தாகத்தை தீர்த்தார் என்று. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்த பொழுது அவர் தாகமாக இருந்த பொழுது அவர்களுக்கு மாறா என்ற அந்த தடாகத்தை காண்பித்து அவருடைய தாகத்தை தீர்த்தார். 40 அவர்களுக்கு கண்மலையாகிய கண்மலை அவர்களுடைய தாகம் தீர்க்கும் கண்மலை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். சிம்சோன் அவன் லேவி பள்ளத்தாக்கிலே தாகமாக இருந்த பொழுது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை அவனுக்கு கொடுத்தார், ஓடும்படியாக செய்தார் என்று நியாயாதிபதிகள் 15:18 பார்க்கிறோம். தண்ணீரை தீர்க்கக்கூடிய தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தண்ணீர் தாகத்தை, தண்ணீர் தாகமாக இருந்த ஜனங்களுடைய அந்த தாகத்தை கர்த்தர் தீர்த்தார் என்று, தண்ணீருடைய தாகத்தை தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம் ஆண்டவருடைய அந்த தண்ணீர் தாகத்தை எப்படி நாம் தீர்ப்பது என்றால், வசனம் சொல்கிறது மத்தேயு 10:42 தண்ணீர் தாகத்தை எப்படி தீர்ப்பது என்றால், சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மத்தேயு 10:42 பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவை சுமந்து கொண்டு யார் யார் வருகிறாரோ, என் குடும்பத்தில் இயேசுவை சுமந்து கொண்டு வரக்கூடிய எல்லா ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக உபசரித்து அவர்களுக்கு என்ன செய்ய ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, காணி கொடுத்து அனுப்புவோம். அதனால கர்த்தர் எங்களுக்கு அந்த பலனை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்பதற்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். மற்ற 25:40 என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பது. நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிற உதவி செய்கின்ற பொழுது தேவனுடைய தண்ணீர் தாகத்தை நீங்கள் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு அந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாகம் என்னவென்றால் ஆத்தும தாகம். அவருக்கு அந்த என்ன சரீரப்பிரகாரமாக தாகம் இருந்தது என்று கூட பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துக்கு ஆத்மா, அதாவது வேத வாக்கியத்தை குறித்து தாகம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் என்ன செய்தார், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் தூங்கி கொண்டிருந்த நேரமெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்காக இருந்தது. ஒன்று சரீரப்பிரகாரமாக தாகம் இருந்தது, இரண்டாவது
வேத வசனங்கள் வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி என்றால் சங்கீதம் 38:11 சிநேகிதரால் அவர் காட்டி கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. சீசர்களால் கைவிடப்படுவது சங்கீதம் 31:11 சொல்லப்படுகிறது. அவர் சீசர்களால் கைவிடப்படுவார் என்று அந்த வேத வாக்கியம் நிறைவேறவென்ற தாகம் அவருக்கு இருந்தது. பொய்யாக குற்றம் சாட்டப்படுவார் என்று சங்கீதம் 35:11 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தினுடைய தாகம் அவருக்கு இருந்தது. அவர் வாய் திறவாது நிற்பார் என்று ஏசாயா 53:7 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகம் அவருக்கு இருந்தது. சிலுவையில் அறையப்படுவார் என்று சங்கீதம் 22:16 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. அவரை குறித்து ஏளனம் பரியாசம் செய்வார்கள் என்ற வேதவசனம் நிறைவேறத்தக்க தாகம் சங்கீதம் 109:25 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. அவர் உடைக்காக சீட்டு போடப்படும் என்று சங்கீதம் 22:18 சொல்லப்பட்ட அந்த வேதவசனம் நிறைவேறும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. தேவனால் கைவிடப்படுவார் என்று சங்கீதம் 22:1 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் அவர் வாழ்க்கையிலே நிறைவேறினது. அது மட்டுமல்ல, என் தாகத்துக்காக காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதம் 69:21 சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறவென்ற தாகம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 24:35 அவர் சொல்கிறார், வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற வேண்டும் என்ற அந்த தாகம் அவருக்குள்ளாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்று, சரீரப்பிரகாரமான தாகம் உடையவராயிருந்தார். இரண்டாவது, தெய்வீக வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்ற தாகம் தாகத்தோடு இருந்தார். மூன்றாவதாக, அவர்களே ஆத்துமாவின் மேல் தாகமாக உள்ளவராக இருந்தார் என்று ஏசாயா 53:11 பார்க்கின்ற பொழுது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆத்ம பாரம் உள்ளவராக இருந்தார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா 53:12 சொல்லப்பட்ட அந்த ஆத்ம பாரம் தாகத்தோடு கூட அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்ட தாகத்தோடு கூட அவர் இருந்தார். சரீரப்பிரகாரமான தாகம், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க தாகம், ஆத்ம பாரத்தோடு இருந்தார். அது மட்டுமல்ல, தெய்வீக தாகத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லி எபிரேயர் 2:10-11 அவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற தாகம். அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும், இந்த உலகத்துடைய மகிமை, எல்லா பிள்ளைகளும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், அவர் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்ற ஒரு தாகமுடையவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரும் மகிமையின் மேல் மகிமை அடையுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய வருடங்கள் 70 வருடம் 80 வருடமும், ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்க, தேவன் மகிமையில் காணப்படணும். மகிமையின் தேவன் ஆதியில் இருந்த அதே மகிமை, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆதியிலே ஆகாமோடு இருந்த அதே தேவனுடைய மகிமை, ஏதன் தோட்டத்தில் உலாவின தேவனுடைய மகிமை, ஏனக்கோடு கூட தேவ மகிமை உலாவியினது, அதே போல நோவாவோடு இருந்த தேவ மகிமை, அதே போல ஆபிரகாமோடு இருந்த அந்த தேவ மகிமை, மோசையோடு கூட இருந்த அதே தேவ மகிமை, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவ மகிமை, அந்த அதே போல சாலமோன் தேவாலயத்தில் இருந்த அதே தேவ மகிமை, அது தேவ மகிமை இயேசு என்ற ரூபத்திலே இந்த பூமியில 33 வருடம் உலாவின அதே தேவ மகிமை, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அந்த தேவ மகிமை இருக்கிறது. அவர் நம்மை மகிமையின் மேல் மகிமையை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த சரீரத்தை தேவ ஆலயமாக மாற்றி, இந்த மகிமையின் ஆலயமாக மாற்றி மகிமை நிறைந்தவராய் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து, அதனால இதை மகிமையின் சரீரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். மண்ணான சரீரத்தை நாம் அடக்கம் செய்கிறோம். அநேகர் அடக்கம், உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சரீரத்தை அடக்கம் பண்ணாலும் சில நாட்கள் மறந்துடுவார்கள். ஆனால் இந்த சரீரத்தை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, 1 கொரிந்தியர் 6:6 என கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இந்த சரீரத்தை விளக்கரையும் கொடுத்து ஆண்டவர் வாங்கினார், ரத்தத்தை சிந்தி வாங்கினார். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் அவர் என்ன, மண்ணோடு மண்ணாக இந்த சரீரம் மக்கி போனாலும் இந்த சரீரத்தை மீண்டுமாய் மகிமின் சரீரமாக மாற்றி தன்னோடு கூட சேர்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த அநேகரை மகிமையிலே சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வது காரணம், நம்மை மகிமின் சரீரமாக மாற்றி
மகிமையிலே சேர்த்து கொள்வதற்காக அவர் தாகமாயிருக்கிறேன் தெய்வீக தாகத்தோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த தெய்வீக தாகம் இருப்பதனால்தான் நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தாலும் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்க மக்களுக்காக சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தோம். கத்த இந்த COVID-19 பெண்டமிக்ல எங்களுடைய இந்த சுவிசேஷ வார்த்தைகளை இந்த டெலிவிஷன் மூலமாக பல தேசங்களுக்கு, இந்திய தேசங்கள், ஏன்னா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய தேசம், அதே போல் வேணா வந்து ஈஸ்ட் ஏசியா, ஏன் அதே போல் பார்த்திங்கன்னா சவுத் ஏசியா தேசங்கள் இருக்கலாம், இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு காரணம் அந்த தெய்வீக தாகத்தோடு, ஆத்ம பாரத்தோடு, ஆத்ம தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதன் மூலம் தான் பாருங்கள், பார்க்கின்ற பொழுது லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த ஆத்ம பாரம், இந்த தெய்வீக பாரம் வந்ததுனால டாக்டர் பட் என்ன இந்த தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு லண்டன் மாகாணத்தில் ஆப்பிரிக்க தேசங்களுக்கு, அந்த அந்த காடுகளில் வாழ்கிற ஜனங்களுக்கு, ஆப்பிரிக்க மக்களுக்காக சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இந்த சிலுவை தியானங்களை நாம் தியானிக்கிற இந்த நேரத்தில் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட தாகத்தை நமக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆத்ம தாகம், தெய்வீக தாகத்தை நம்ம என்னை வந்து நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய், கர்த்தரண்டை எல்லாரும் எல்லாரும் மகிமையில் காணப்பட வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள எல்லா ஜனங்களும் அவர் ஏற்றுக்கொண்டு மகிமையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தாகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து 6வது வார்த்தை 7வது வார்த்தை நம்ம வருகின்ற நாட்களில் பார்ப்போம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படியாய், 4வது வார்த்தை 5வது வார்த்தை இது கேட்ட சத்தியத்தின்படியாக நாம் வாழ பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் என்ன எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்தும், இந்த வாரம் வருகிற வாரம் முழுவதும் விபத்துகள், வியாதிகள், இந்த கொரோனா பெண்டமிக் 19 எல்லாவற்றிலிருந்தும், ஏன்னா வந்து எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை விலக்கி பாதுகாத்து உங்களை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வைப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.